நல்ல கிடைக்கும் இந்த இது என்ன பிடிக்க நீங்க எப்படி பிடிக்க நீங்க இந்த மீன் எல்லாம் கூடு வச்சு பிடிக்கிறது கூடு கட்டி வலை இதை எப்படி பிடிக்கணும் இதை எப்படி பிடிக்கீங்க இதை எப்படி பிடிக்கீங்க கூடு கட்டி கூடு பொதுவாக இப்ப கட்டுற இப்ப எடுக்கிற இது வந்து போட்டு இரவையில போடுறது இரவையில கூட்டை போடுவீங்க பாசி போட்டு பாசி போட்டு பாசி பாசை போட்டு கூடு கட்டுறது அந்த கூடை வந்து எவ்வளோ கூட்டை கொண்டு தண்ணிக்குள்ளே வைக்கிறேன் வைக்க போட்டு பாசி போடுற போட்டோன்னா அந்த கூட்டுக்குள்ளே மீன்கள் போகுமா போனால் உடனே அது மூடுபடுமா போனால் வெளியில் வராத அளவு கூடு அந்த கூட்டுக்குள்ளே பாசி அந்த மீன் விரும்பி உண்ற பாசை வைக்க உடனே மீன் உள்ளுக்கு போனால் திரும்பி வரையலாது அப்போ என்னென்ன மீன் படும் அதுக்குள்ளே கோல்டன் சல்லல் கயல் மீன் கெளுத்தி கோல்டன் சல்லல் கயல் மீன் கெளுத்தி போன்ற மீன்கள் கூடி வருது அப்போ பொதுவாக எத்தனை மணித்தி எல்லாம் போகும் இதை கட்டி எடுத்து இங்கே கொண்டு வரது இரவையில் போட்டால் காலையில் ஒரு 10 மணிக்கு எடுத்து இரவையில் போடுவீங்க இரவையில் எத்தனை மணிக்கு போடுவீங்க இரவையில் 10 மணிக்கு போட்டிங்கன்னு சொன்னால் காலையில் ஒரு 10 மணிக்கு போய் எடுப்பீங்க எடுக்கக்குள்ளே இவ்வளோ பொறுமதியான மீன்கள் கொண்டு வரலாம் ஒரு கூட்டிலேருந்து 1 கிலோ வரும் 2 கிலோ வரும் ஆக கூடையும் வரும் அப்போ எத்தனை கூடு கட்டுவீங்க 15-20 கூடுகள் கட்டுவீங்க நீங்கள் தனியாக கூட்டாளி மாதிரி செய்ய மீனவர்கள் செய்வாங்க நன்னீர் மீன்பிடியாளர்கள் செய்ய நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி போட்டு மொத்தமாக போட்டு விற்பீங்க என்ன பிஸ்னஸ் நல்ல வேணும் உடத்து அப்போ துடிக்க 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 அந்த மீன்கள் விற்பனை ஆகுது மீன்களை விற்பனை செய்யறதுக்கு ஒரு சிறிய ஒரு கடை தொகுதி மாதிரி ஒரு விற்பனை சுத்தமாக இருக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்ன காலமாக இப்போ எவ்வளோ காலம் வச்சு செய்கிறாங்க ஒரு இப்போ வந்து ஹோட்டலாக தெரிஞ்சு இடையூறாரி அதாவது பைதிகளில் விற்கிறதால பீதி விபத்துகள் வரலாம்னு சொல்கிறதால இதை எங்கேயாவது கொஞ்சம் இறக்கி ஒரு சிறிய ஒரு மீன் விற்பனை செய்யக்கூடிய நன்னீர் மீன் விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடத்தை அது உண்மையாக நல்லபடியும் இதை நான் நினைக்கிறேன்
அரசியல்வாதிகள் இதில் கொஞ்சம் கூடிய கவனம் எடுத்து இதை செய்வீங்கன்னா இது வந்து மீன் கொள்வனவாளர்களுக்கும் அதாவது நன்மை, அதேபோன்று மீன் விற்பனையாளர்களுக்கும் நன்மை, அதுபோன்று வீதி விபத்துகள். அதாவது நான் இதே கேட்கவும் இல்லை, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை, ஆனால் அந்த மீன் விற்கிற மீன் விற்பனையாளரை சொல்கிறார் வந்து இவ்வாறு விற்கிறதால வீதி விபத்துக்கள் ஏற்படலாம், இடத்தில் சிறிய மார்க்கெட் மாதிரி கொண்ட கட்டிடம் மிக்க நிலை. இதை அரசியல்வாதிகள் நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு.